ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ காய்ஸ் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஒரு பப்பி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங், அஸ் அ பெட் ஓனர், நம்ம ஒரு பப்பி வாங்குறதுக்கு முன்னாடியோ ஒரு டாக் வாங்குறதுக்கு முன்னாடியோ வெதர் நம்மக்கிட்ட அவ்வளோ சஃபிஷியன்ட் டைம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு 9 to 5 ஒர்க் பண்ணுற பர்சன் அப்படின்னு சொன்னால் ஒரு பப்பியை வாங்கி ஈஸியாக வளர்க்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு பப்பிக்கு டெய்லி ஒரு 5 times நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபீடிங் டைமெல்லாம் அந்த ஒரு கரெக்ட் டைமுக்குள்ள வராது. ஆஃபீஸ் போயிடுவோம், ஸோ அதை பார்த்துக்கிற யார் இருக்க மாட்டாங்க. பப்பி மட்டும் தனியாக வீட்டில் இருக்கும், நிறைய டிசாஸ்டர் நடக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா? இஃப் சப்போஸ் நம்ம ஆஃபீஸ் போனாலும் அந்த டயத்தில் நமக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியில் யாரோ இல்லை நீங்களே அடிக்கடி வந்து பார்த்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்தால் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு என்னோடய ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நான் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய ஷிஃப்ட் அப்படின்னு சொன்னால் 12 to 9 இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு டாகை வாங்கி வளர்க்கவே முடியாது. எனக்கு டாக்னாலே ரொம்ப செம கிரேஸ், லைக் ராட்வெய்லர் அப்படிங்கிறதுக்கு மேலே திடீர்னு ஒரு கிரேஸ், இந்த ஃபிட்னஸ் அப்படி அப்படிங்கிறதுக்குள்ள போவோம், நமக்கு ராட்வெய்லர் வேணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு கிரேஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் அமெரிக்கன் புல்லி வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் ஸ்டில் டக்குன்னு அப்படியே மைண்ட் லைட்டாக மாறி ராட்வெய்லருக்குள்ளே போச்சு. ஸோ அப்போ நான் யோசித்தேன், நம்ம இப்போ சப்போஸ் ஆஃபீஸ் போயிட்டால் யார் பார்த்துக்குவா அப்படிங்கிறலாம் யோசிக்கிறப்ப பசங்க இருந்தானுங்க. வீடு பக்கத்துலேயே பசங்க இருக்கானுங்க, நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே பசங்க இருக்கானுங்க. பசங்களுக்கும் அதே மாதிரி ரொம்ப டாக்ஸ்னால் பிடிக்கும். ஸோ நான் இல்லாத டயத்தில் அவனுங்க போய் பார்த்துக்குவானுங்க. அதே மாதிரி எனக்கு ஆஃபீஸில் அந்த லஞ்ச் பிரேக் கிடைக்கிற டயத்துலலாம் நான் வந்து ஒரு ரவுண்டு வீட்டுக்கு வந்து சாரை வந்து அப்பப்போ பார்த்துட்டு என்ன செஞ்சு வச்சுருக்காருன்னு பார்த்துருப்பேன். அவன் நிறையா வேலை பார்த்து வச்சுருப்பான், அது ரெண்டாவது விஷயம், பட் ஸ்டில். ஸோ அந்த மாதிரி நம்ம டைமை வந்து கொஞ்சம் ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா ஒதுக்கி அவனுங்களுக்காக அப்படின்ட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம இட்ஸ் ஓகே இல்லை அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் யாரையா வைக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியில் யாரையோ நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா பப்பீஸை வந்து கரெக்டான ஒரு ஹெல்த்தியான பப்பியாக க்ரோ பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், பப்பி ஸ்டேஜில் ஒரு 6 months வரை நம்ம அந்த கரெக்டான ஃபுட்டு எல்லாமே கொடுக்கணும். டைமுக்கு ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி பேபிக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் டாக்ஸும் பப்பியாக இருக்கிறப்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஹெல்தி க்ரோத் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதை கண்டிப்பாக ஒரு மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். வெரி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிங்காக நம்ம திங்க் பண்ண வேண்டியது, நமக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்கா? பப்பி ஸ்டேஜ் மட்டும்னு கிடையாது, அதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டக்குன்னு அவனுக்கு பாட்டி வருது, சுசு வருது அப்படின்னா அவன் என்ன செய்வான், நம்ம ட்ரெயின் பண்ணலை அப்படின்னா வீட்டுக்குள்ளே தான் போவான். சப்போஸ் நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்மளை கூப்பிடுவான், அந்த டயத்தில் நம்ம வெளியே போவோம், வெளியே போய் அவன் போயிட்டு வருவான். ஸோ இதுவே நம்ம வீட்டில் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தான் போவோம் ட்ரெயின் பண்ணாட்டி, அதுக்கு நம்ம அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகக்கூடாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணிக்கணும், இதுக்கு சஃபிஷியன்ட் டைம் நம்மளால் ஒரு டாகுக்கோ ஒரு பப்பிக்கோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம மைண்டில் திங்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு ஆல்மோஸ்ட் 10 to 12 years ஆஃப் கமிட்மெண்ட், சும்மா ஒரு 1 or 2 years கிடையாது. அவனுமே ஒரு வீட்டில் ஒரு ஆளாக தான் அவனும் இருக்க போகிறான். ஸோ அதனால் திங்க் பிஃபோர் பையிங் அ பப்பி, பிகாஸ் இட்ஸ் அ லைஃப். அதனால் ஒன்றுக்கு பல தடவை திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை அ பப்பி ஆர் டாக். செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த டாகோ பப்பியோ வாங்குகிறோம் அப்படிங்கிறது, வெதர் யூ வாண்ட் இட் ஃபார் அ கார்டிங் பர்பஸ் ஆர் ஜஸ்ட் அ கம்பேனியன் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்றாப்பில் எந்த ப்ரீட் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய கேஸில் எப்படின்னு சொன்னால், எனக்கு ராட்வெய்லர்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு ஃபஸ்ட் திங் ப்ரைமரியாக இருந்தது கார்டிங் பர்பஸ்க்காக. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்மளோட வீடு வந்து கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு டைப் ஆஃப் டாகாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் கார்டிங் இன்ஸ்டிங்க்ட்டும் அதிகமாக இருக்கணும், பெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதே மாதிரி ஷெட்டிங் இருக்கக்கூடாது, ஸ்மெல் இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் பார்த்து ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப தான் எனக்கு ஒரு ஓகே ராட்வெய்லர் அப்படிங்கிற ப்ரீடு நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு காக்கர் ஸ்பானியல் அப்படிங்கிற ஒரு ப்ரீட் மேலே ஒரு க்ரஷ் இருந்துச்சு, அண்ட் காக்கர் ஸ்பானியல் நான் வச்சுருந்தேன், ஆலின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வச்சுருந்தேன். பட் அப்போல்லாம் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணல, ஜஸ்ட் அ பெட் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் நான் பாட்டுக்கு டக்குன்னு போய் வாங்கினேன். ஐ மேட் லாட் ஆஃப் பிளண்டர்ஸ் வைல் பையிங் ஆலி, அதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிட்டு வாங்கினது தான் ரஸ்டி.
ரஸ்டி செரி எல்லாருமே இந்த நான் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வாங்கினவங்க தான் இவங்க. ஸோ என்ன மாதிரி நீங்களும் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ என்னோட பர்பஸ் கார்டிங் அப்படிங்கிறது மெயினாக இருந்ததுனால ஒரு ராட்வெய்லர் அப்படிங்கிற ப்ரீடை செலக்ட் பண்ணேன். டாபர் மேனும் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. பட் வைல் கம்பேரிங் டு டாபர் மேன் எனக்கு யூரோப்பியன் டாபர் மேன்லேயே ஒன்று ஒரு லைட்டாக ஒரு கண் இருக்குது. பார்ப்போம், முடிஞ்சால் அடுத்து ஒரு டாபர் மேன் எடுக்கலாம் வீட்டில் ஓகே சொன்னால் பார்ப்போம். இப்போ தெரியல, ஐ எம் நாட் ஷுர். ஸோ ராட்வெய்லர் எடுத்தாச்சு. எதுக்கு அப்படின்னா கார்டிங்க்கா, எனக்கு மெயின் பர்பஸ் கார்டிங். அட் த சேம் டைம் அவன் பெட்டாகவும் இருப்பான். இதுவே எனக்கு ஒரு கம்பெனியன் அப்படிங்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் தேர் ஆர் லாட் ஆஃப் த பிரீட்ஸ் லைக் லேப், அஸ்கி, பக், ஷிட்ஸோ, லாசாப்ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்கும். கார்டிங் பர்பஸ்க்கு இந்த டாக் தான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. எந்த டாக்னாலும் கார்டிங்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணாலே போதும், அக்கார்டிங்லி தேவல் ரைஸ். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு டாப்பிக்கே பார்ப்போம். அது ஒரு வாஸ்ட் டாபிக். கார்டிங் டாக் எது கரெக்டாக இருக்கும், கம்பேனியன் டாக் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். பட் அஸ் ஆஃப் நவ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அக்கார்டிங்லி செலக்ட் த ப்ரீட் ஃபர்ஸ்ட். தேர்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ப்ரீட் செலக்ட் பண்ணுறப்ப ஒன் மோர் பேராமீட்டர் அலாங் வித் திஸ் நம்மளோட ஹவுஸ் சைஸ். இப்போ ராட்வெய்லர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயின் ப்ரீட், டாபர்மேனன்னு பார்த்தோம்னா ஜெயின் ப்ரீட், ஜிஎஸ்டின்னு பார்த்தோம்னா ஜெயின் ப்ரீட்ஸ், கிரேட் டேன்ஸ் இது மாதிரி நிறையா ப்ரீட்ஸ் வந்து தே ஆர் ஜெயின்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா ஸ்பேஸ் இருக்கணும். நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தால் தான் நல்லா அவனுங்கனால ஒரு ரோம் அரவுண்ட் பண்ணி லாவிஷான ஒரு ஸ்பேஸில் ஃப்ரீயாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு நமக்கு ஒரு கன்ஜஸ்டட் அப்பார்ட்மெண்ட்டு, இல்லை நம்மக்கிட்ட ஒரு சின்ன 2BHK தான் இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்றாப்பில் நம்ம ப்ரீட் செலக்ட் பண்ணலாம். லைக் கைண்ட் ஆஃப் லேப்ரடார், பீகிள், ஷிட்ஸோ, லாசாப்ஸோ, சுவாவா இந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் லார்ஜ் ப்ரீட்ஸுன்னு போகிறப்ப சைஸ் அப்படிங்கிறத விட த வோக்கல், த பார்க்கிங் சவுண்ட், வாட் தே காட், அதே மாதிரி அவங்களோட ஃபிரோஷியஸ் லுக்கு இதெல்லாம் வச்சு பக்கத்தில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தேன் பெங்களூரில் இருக்கப்போ, நான் ஃபஸ்ட்டு திங் ராட்வெய்லர் எடுக்க போகிறேன் அப்படின்னோடனே என்னோட ஓனர்கிட்ட போய் முதல் நான் பெர்மிஷன் கேட்டேன். இது மாதிரி நான் எடுக்க போகிறேன் அங்கிள், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. ஏன் நான் நெய்பர்ஸ்ட்டை கேட்கல, ஏன்னா எல்லாமே என்னோடய பசங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே என் கூட இருந்தது பூரா. ஸோ என் பசங்க இருந்தனால எனக்கு பசங்கிட்ட கேட்க தேவையில்ல, பசங்க எல்லாருக்குமே ஓகே. ஸோ நான் ஓனர்கிட்ட மட்டும் ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கேட்டுக்கிட்டேன். ஸோ தேர்ட் திங், மெயின் திங் என்னென்னா, நம்ம பிளேஸை பொறுத்து நம்மக்கிட்ட ஸ்பேஷியஸான ஒரு இடம் இருக்கா இல்லையா, அப்பார்ட்மெண்ட்டா இல்லை நம்ம பேக் யார்டு எது வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்றாப்பில் ப்ரீட்ஸை செலக்ட் பண்ணுறது. கேன் யூ ஹேண்டில் த எக்ஸ்பென்சஸ்? டாக் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஒரு தயிர் சாதத்தை போட்டவொடனே அப்படியே வளர்ந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு டாகுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்ட் வெயிட், ஸ்டாண்டர்ட் ஹைட் எல்லாமே இருக்குது. அதுக்கு தேவையான சப்போர்ட்டட் நியூட்ரிஷியன்ஸ் நம்ம கொடுக்கணும். அது ஜஸ்ட் ஒரு தயிர் சாதத்துலேயோ ஒரு ரெண்டு முட்டை கொடுக்குறதுலையோ வரப்போகிறதில்ல. த எக்ஸ்பென்ஸ் வில் பி லிட்டில் ஹை. அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான டாக், ஒரு ஹெல்த்தியான டாக் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பென்ஸ் வரதான் செய்யும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அவனோட ஸ்கின்னை கேர் பண்ணுறதுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னால் நார்மலாக ஒரு பர் டாக்கு 500 to 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவனோட ஸ்கின் அந்த ஒரு கிளாஸியாக, இச் ஃப்ரீயாக, அதே மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வச்சுருக்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. யூ ஹாவ் டு டிவார்ம் தம், யூ ஹாவ் டு கிவ் தம் அ ஹெல்தி ஃபுட், ஹெல்தி அஸ் வெல் அஸ் நியூட்ரிஷியஸ் ஃபுட். ஸோ இது மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு க்ரேஸ் இருக்கும், எனக்கு ஒரு நாய் வேணும், நானும் டக்குன்னு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு அமௌண்ட் எப்படியோ சேவ் பண்ணி என்னமோ செஞ்சு நம்ம வீட்டில் பேசி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிடுவோம். வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு டாகை ரைஸ் பண்ணணும், ஒரு குவாலிட்டியான சூப்பர் டாகை ரைஸ் பண்ணணும்னா ஒரு சூப்பர் ஷோ குவாலிட்டிக்கெலாம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மினிமம் ஒரு 15K நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். 15Kங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபுட் வாட் யூ கிவ். ஸோ அப்படி இருக்கிற பட்ஜெட்டில் நம்மளால் அதை ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, அந்த எக்ஸ்பென்சஸை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ தேட், தென் ப்ரொசீட் டு பை அ டாக். ஃபிஃப்த் மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தா, டாக்ஸ் வாங்குற பெருசு இல்லை, டாக்ஸ் வாங்கினாலும் இட் ஷுட் நாட் ஹர்ட் அஸ்.
எப்படி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், டாக்ஸ் வந்து அக்ரெசிவாக இருக்குது அதை பற்றிலாம் நம்ம பேசவே வரல, அதெல்லாம் செகண்டரி. அதுக்கு முன்னாடி ஹெல்த் இஷ்யூஸ் நமக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு அவங்களோட ஹேர் ஃபால் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸ், ட்வைஸ் இன் இயர் ஷெட்டிங் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ப்ராசஸ். என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ இந்த ஹேர் போயிட்டு அதனால வர்ற ப்ராப்ளம்ஸ் அப்படிலாம் நிறையா இருக்குது. ஸோ ஹேரி ப்ரீட்ஸ் நம்ம எடுக்கணுமா, இல்லை ஷார்ட் கோட் இருக்க மாதிரி ப்ரீட் எடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம திங்க் பண்ணிக்கிறணும். நமக்கு இந்த ஹேர் வந்தால் நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது, அலர்ஜெட்டிக் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது, நம்மளோட ஹெல்த் அதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட்லி ஒரு 80% ஆஃப் த பீப்புள் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் நம்ம வாங்கியிருப்போம். நல்ல ஒரு லேபை வாங்கிட்டு வி ஹாவ் டு கடல் தம், வி ஹாவ் டு பி வித் தம் அப்படின்ட்டு நம்ம அப்படி நினச்சா நம்ம வாங்குவோம். பட் ஆனால் கோ அப்படியே காலம் போகிற வழியில் நமக்கு நிறைய முடி உதிருது, வீட்டில் வைக்க முடியாது அப்படின்ட்டு வெளியே கட்டி போட ஆரம்பிச்சிடும். வெளியே கட்டி போட்டால் அவ்வளோதான் நாய், அவ்வளோதான் போச்சு, நம்ம அவ்வளோ தூரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் போச்சு. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே திங்க் பண்ணிடணும். அது அட் த சேம் டைம் அவனுங்களை போட்டு அதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, நம்மளோட ஆசைக்கு வாங்கிட்டு அவனுங்களை கடைசியில் கஷ்டப்படுத்துன மாதிரி ஆகிப்போம். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம திங்க் பண்ணிடணும். இல்லை அவனுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் ஸ்பேஸ் நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே திங்க் பண்ணணும். ஸோ நம்மளோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்பேஸ் அவனுங்களுக்குன்னு தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா, இல்லை சப்போஸ் நம்ம செலக்ட் பண்ணுற ப்ரீட் அவ்வளோ ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இல்லாத ஒரு ப்ரீடாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்கேற்றாப்பில் நம்ம வாங்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபைவ் மெயின் திங்ஸ் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் வைல் யூ ஆர் பையிங் அ பப்பி. இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் வருது, ஸ்டே டியூன்ட். ஸோ இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் அட் த சேம் டைம் இதே மாதிரி நிறைய ட்ரைனிங் பற்றின வீடியோ, டாக் டிப்ஸ் பற்றின வீடியோஸ் நிறைய நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. யூ கேன் செக் அவுட் அவர் பிளேலிஸ்ட் ஆர் எல்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணலாம். கார்ட்ஸ்லேயே நான் வேணா கொடுக்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், சி யூ தென், பாய்.